எல்லாருக்கும் வணக்கம். கேப்டனுடைய உயிருக்குயிரான தம்பிகள், அண்ணன்கள், சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் கேப்டனுடைய 40வது ஆண்டு சினிமா துறையில் அவர் கலைப்பயணத்தோட வாழ்த்துறை வழங்குற ஒரு விழா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நன்றி சொல்லும் விழா. ஏன்னா கேப்டன் 150 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அரசியலுக்கு வர்றதுக்கான ஒரு படம் நான் தான் பண்ணேன். ஸோ அதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை, ஒரு சந்தோஷம். ஏன்னா கேப்டன் சினிமாவில் இருக்கும்போது அசிஸ்டன்ட் டைரக்டர்ல இருந்து நடிகர்கள்ல இருந்து பாடலாசிரியர்ல இருந்து ஒளிப்பதிவாளர் எல்லாருக்குமே வந்துட்டு வாய்ப்புகள் வந்து உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது தான் வாழ்றது மட்டும் இல்ல, பிறரை வாழ வச்சு வாழ்றது, இது கேப்டனுடைய யதார்த்த குணாதிசயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேப்டன் சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு இடம்பெயரும் போது அது ஏதோ அவருக்கான விஷயம் கிடையாது, அது இந்த மக்களுக்கான ஒரு, இந்த மக்களையும் இந்த மண்ணையும் காப்பாற்றுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு படையெடுப்புன்னு சொல்லலாம். ஏன்னா இங்க அவ்வளவு கரப்ஷன்ஸ், ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு தேவைகள், ஒரு அரசியல் தேவை ஏற்பட்ட ஒரு காலகட்டத்தில் கேப்டன் வந்துட்டு காலத்தின் கட்டாயமா, அவர் விரும்பல, ஆனா நீங்க விரும்பி அவரை கொண்டு வந்திருக்கிறீங்க. ஏன்னா சினிமாவில் எல்லாரும் அரசியல் டயலாக் பேசியிருக்காங்க, ஆனா எம்ஜிஆருக்கு அப்புறம் கேப்டனுக்கு மட்டும்தான் வந்து அது பொருந்துச்சு. இது வந்து அவருடைய ஒரு உடல் அமைப்பு, டயலாக் டெலிவரி, அதனால மட்டும் இல்லை, அவருடைய குணாதிசயம் அப்படி இருந்ததுனால தான் பொருந்தது. ஸோ அவர் சினிமாவுக்கு வந்த காலத்திலிருந்து இப்ப 40 வருஷம் அப்படின்னு சொல்றோம், சினிமாவில் 50 வருஷம் எல்லாம் கடந்தவங்க இருக்கிறாங்க. ஆனா அந்த 50 வருஷத்துல அவங்க தன்னை நிலைநிறுத்தியிருக்காங்க, தான் சம்பாரிச்சிருக்காங்க, தன்னை பெரிய ஆள் ஆக்கியிருக்காங்க. ஆனா கேப்டன் அப்படி மட்டும் இல்லை, கேப்டன் நிறைய இயக்குநர்களை உருவாக்கியிருக்காங்க, நிறைய தயாரிப்பாளர்களை உருவாக்கியிருக்காங்க, நிறைய நடிகர்களை உருவாக்கியிருக்காங்க, சாதாரண நடிகர்களாக இருந்தவங்களெல்லாம் சூப்பர் ஹீரோவாக உருவாக்கியிருக்காங்க. அதாவது புகழ், மற்றவங்க புகழில் தான் எல்லாரும் தன் புகழை வந்துட்டு தன்னை வந்து புகழடைய நினைப்பாங்க. ஆனால் கேப்டன் பார்த்தீங்கன்னா அவருடைய புகழில் மற்றவங்களை புகழடைய வச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு எவ்வளவு பெரிய நடிகர்களா இருக்கிறாங்க அவங்கெல்லாம். சோ அவங்களும் இன்னைக்கும் வந்துட்டு கேப்டனுக்கு நன்றிக்குரியவங்களா இருக்காங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு மயில்சாமி சார் சொன்ன மாதிரி மற்ற அரசியல் கட்சிகள், அப்படி அரசியல் கூட்டம், அரசியல் தலைவர்களுடைய கூட்டம் அப்படின்னா நடிகர்கள் போவாங்களான்னா ஒரு பயம் இருக்கும், அந்த கட்சி சார்ந்து தங்களை வந்துட்டு ஏதோ அடையாளப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு. ஆனா கேப்டன் அப்படி நினைக்க மாட்டாங்க. கேப்டன் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், கேப்டன் வந்துட்டு தனிப்பட்ட முறையில் இருக்கிற சினிமா துறையில் இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் நீங்க எனக்கு தான் ஓட்டு போடணும்னு ஒருவேளை சொல்லிட்டா அவங்களால அவங்க மனசாட்சியை மீறி, ஏன்னா அவ்வளவு நட்பும் நன்றி கடனும் பட்டிருக்காங்க, போகவே முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, கேப்டன் ஒரு படம் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த காவேரி ஸ்ட்ரீட்ல கேப்டனுடைய ஆபீஸ்ல சினிமா துறையோட அசிஸ்டன்ட் டைரக்டருங்க எல்லாரும் கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதுல ஒருத்தர திறமையாளரை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் இந்த ஜேபி. சோ யாரு என்ன இவன் கதை சொல்லறான், அந்த கதையில என்ன இருக்கு, இந்த படத்துக்கு என்ன தேவை, அதுக்கான திறமை இவங்கிட்ட இருக்கா, அவ்வளவுதான் கேப்டன் பார்ப்பாங்க. அந்த பையனுடைய திறமையை வெளியில கொண்டு வர்றதுக்கு என்னுடைய புகழ் இருக்கு, அது போதும். தன்னை மட்டுமே நம்பி, தன் புகழை மட்டுமே நம்பி பிறரை வந்து வளர்த்து விட்டவங்க கேப்டன். அந்த ஒரு விஷயத்துல தான் சொல்றேன்,
இன்னைக்கு சினிமா துறையில் இருக்கிற மிகப்பெரிய ஆளுங்க எல்லாருமே இன்னைக்கு வந்துட்டு அந்த அவ்வளவு நட்போடையும் ஒரு பாசத்தோடையும் அவர் ஒரு கட்சி தலைவருங்கிறத மீறி ஒரு நல்ல மனிதராகவும் ஒரு மிகப்பெரிய தர்ம சிந்தனை உள்ளவராகவும் தான் கேப்டனை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி இன்னைக்கு அது மாதிரியான ஒரு ஒரு கதைகள் கேட்டு தன் திறமைகளை மட்டுமே நம்பி படம் எடுக்கிற நிலைமையில் இருக்காங்களான்னா நிறைய இல்லை. அதனால கூட நிறைய நல்ல கதைகள் வராமல் போறதுக்கான ஒரு காரணம் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் வந்துட்டு ஒரு ஒரு புதிய இயக்குநர்களை உருவாக்கின ஒரு ஞான தாயா, பல தயாரிப்பாளர்களை காப்பாற்றின ஒரு ஸ்பெஷல் டாக்டரா, பல ஹீரோக்களை உருவாக்கின ஒரு 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 மேஜிக் மேனா, இந்த தர்மங்கள் எதையுமே தலையில் ஏத்திக்காத ஒரு யதார்த்தவாதியா, திறமைகள் வந்து ஜெயிக்கிறதுக்கு தன்னை களமாக்கி பலர் திறமைகளை விளைய வைக்கிற தன் புகழை நிலமாக்கின ஒரு கேப்டன், திறமையாளர்கள் ஜெயிக்கிறதுக்கு தன்னை காரணமாகவே ஆக்கிக்கிட்டார் அவர். அதனால தான் இன்னைக்கு நிறைய திறமையாளர்கள் சினிமாவில் இருக்கிறாங்க. தன் கடின உழைப்புனால நிறைய அவமானங்களை கடந்து புகழின் உச்சமடைந்த கேப்டன் யாரையும் அவமானப்படுத்தினது கிடையாது. மாறா அவங்க வயது வித்தியாசம் இல்லாமல் தக்க மரியாதை கொடுத்தவர் கேப்டன். தன் பின்னால நிக்கிறவங்களுக்காக தன் முன்னால எந்த பிரச்சனை வந்தாலும் சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிற ஒரு கேப்டன், சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாரு கேப்டன். சோ அந்த தைரியமும் தகுதியும் கேப்டனுக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை அவரால் கூட்டியிருக்க முடியும். இது வந்து அவர் சேர்த்த கூட்டம் இல்லை, தானா சேர்ந்த கூட்டம். அதுல எந்த மாற்று கருத்துல இது உண்மை. இது வந்துட்டு சும்மா முகஸ்துதிக்கு சொல்றது கிடையாது. ஏன்னா கேப்டன்ன்றவர் அவருக்கான மனிதர் இல்லை, எப்பவுமே பிறருக்கான மனிதருங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா சினிமாவில் வந்துட்டு இப்ப கேப்டன் சினிமாவில் இருந்து அரசியலுக்கு இடம்பெயர்ந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய கதை சொல்லி கூட்டம், இயக்குனர் கூட்டம், இன்னைக்கு கண்ணம்பா தெருவையும் காவேரி தெருவையும் கிராஸ் பண்றப்பெல்லாம் ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டு கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா கதை சொல்றதுக்கான இடங்கள் இன்னைக்கு இல்ல. ஆனா ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா கேப்டன் அவங்க மக்களை காப்பாத்துறதுக்கும் மண்ணை காப்பாத்துறதுக்கும் அரசியலுக்கு வந்ததுனால நாங்க மனசை தேத்திக்கிட்டோம். ஆனா ஒண்ணு, கேப்டன் அரசியலுக்கு வந்தாலும் அந்த சினிமா கலைஞர்களை அவங்க திறமைகளை வெளிக்கொண்டு வரதுக்கு அடுத்ததா இளைய கேப்டன் சண்முக பாண்டிய அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அது கேப்டனுடைய புகழையும் அவருடைய தர்மத்தையும் மறுபடியும் தொடர செய்யறதுக்கு தான் அவர் அதுக்கு வர்றார். சோ இந்த நல்ல நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப சமீபத்தில் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வருவோம் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, உருவத்தால் நிறத்தால் காமராஜராகவும் உள்ளத்தால் வெள்ளை நிறமான எம்ஜிஆராகவும் இருக்கிற கேப்டன் ஒருவரால் தான் இந்த இருவர் ஆட்சியை கொண்டு வர முடியும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.